நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 18 தொடக்கம் 24 இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. மரியா தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். மரியாவின் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போதும் ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம், ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். மரியா ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இயேசு என பெயரிடுவீர், ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களில் இருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார், அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்தில் இருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. நவநாளின் இரண்டாம் நாளிலே இறைவன் நீதி என்னும் பெயரால் அழைக்கப்படுகின்றார். வரவிருக்கின்ற ஆண்டவர் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுபவராகவும் ஆண்டவரே நமது நீதி என்று அழைக்கப்படுபவராகவும் இருப்பார் என்று முதலாம் வாசகமும், ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும் என்று பதிலுரை பாடலின் பல்லவியும் எடுத்துரைக்கின்றன. நற்செய்தி வாசகத்திலே நீதி என்றால் எதுவென்று யோசேப்பின் ஊடாகச் சொல்லப்படுகின்றது. யோசேப்பு நீதிமான் அல்லது நேர்மையாளர் என்று வாசகம் சொல்லுகின்றது. நேர்மையாளர் என்றால் இரக்கம் காட்டுபவர், ஆண்டவருடைய திருச்சட்டங்களை கடைப்பிடித்து நடப்பவர் என்று திருவிவிலியம் கூறுகின்றது. எனவே யோசேப்பு நேர்மையாளர் என்றால் கருவுற்றிருக்கும் மரியாவை மறைவாக விலக்கிவிடுவது நேர்மையாளருக்குரிய செயல் அல்ல. மாறாக உண்மையை அறிய அவர் அழைக்கப்படுகின்றார், தொடர்ந்து மரியாவை ஏற்றுக்கொள்ள பணிக்கப்படுகின்றார். அதுவே நேர்மையாளருக்குரிய வாழ்வு முறையாகும். யோசேப்பும் மரியாவை ஏற்றுக்கொள்கின்றார். இங்கேதான் அவர் கண்ட கனவு முக்கியம் பெறுகின்றது. ஆண்டவர் தமது திருவுளத்தை வெளிப்படுத்த பயன்படுத்துகின்ற ஒரு வழி கனவு ஆகும். பழைய ஏற்பாட்டில் யாக்கோபுவுக்கு கனவின் மூலம் தமது பிரசன்னத்தை வெளிப்படுத்தினார். அதேபோல யோசேப்புவுக்கு பல தடவைகள் கனவின் மூலமாக தமது செய்தியை அறிவிக்கின்றார். இவ்வாறு ஆண்டவர் அறிவித்ததும் எதுவித முணுமுணுப்புமின்றி யோசேப்பு அதனை ஏற்று கடைபிடிக்கின்றார். அதுவும் யோசேப்பு ஒன்று நினைத்து கொண்டிருக்க ஆண்டவரின் செய்தியோ முற்றுமுழுதாக அவர் நினைத்து கொண்டதற்கு எதிரானதாக அமைகிறது. அதாவது மரியாவை விலக்கிவிட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்த போது மரியாவை ஏற்றுக்கொள்ளும்படியாக செய்தி கிடைக்கிறது. அவரும் தயக்கமின்றி அதனை ஏற்றுக்கொள்கின்றார். இதுவே நேர்மையாளருக்குரிய இலட்சணம். ஆண்டவரின் திருவுளத்தை ஏற்றுக்கொள்ளும் போது தனது விருப்பத்தை முழுமையாக துறந்து விடுகிறார். இது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதன்மையான பாடமாகும். மேலும் கடவுளின் திருவுளத்தை உடனே யோசேப்பு அறிந்து கொண்டார். அதற்கு காரணம் அவர் நேர்மையாளராக இருந்ததேயாகும். அதாவது இரக்கம் காட்டுபவராகவும் கடவுளின் திருச்சட்டங்களை கடைபிடிப்பவராகவும் இருந்ததேயாகும். இதுவும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இன்னொரு பாடமாகும்.
இன்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் இரண்டும் நீதியில் கட்டப்பட்டவையே. நீதியின் வடிவாய் வருகின்ற ஆண்டவரிடம் நீதி என்னும் கொடைக்காக மன்றாடுவோம். செபம். இஸ்ரேல் குடும்பத்தின் தலைவரே, சீனாய் மலையில் மோசேக்கு திருச்சட்டம் ஈந்தவரே, திருக்கரம் நீட்டி எங்களை மீட்க வாரும். ஆமென்.